வாகனங்களுக்கான வரி உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் செயலர் மற்றும் ஆணையருக்கு தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 7ஆம் தேதி சாலையில் இயங்கக்கூடிய 2 சக்கர வாகனம் முதல் 20 சக்கர வாகனங்கள் வரையிலான பல்வேறு வகை வாகனங்களுக்கு மோட்டார் வாகன பதிவு வரி, சாலை வரி, பசுமை வரி, சாலை பாதுகாப்பு வரி போன்றவற்றை 40% மேலாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் புதிய மோட்டார் வாகன சட்டங்களை மத்திய அரசு ஒன்றன்பின் ஒன்றாக அமல்படுத்தியதால் எரிபொருள் விலை, உதிரிபாக விலை, இன்சூரன்ஸ், சுங்கவரி என அனைத்தையும் மத்திய அரசு உயர்த்தியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடியாதிமுக அரசு தலைமையிலான தமிழக அரசும் தன் பங்கிற்கு நியாயமின்றி உயர்த்தியுள்ள வாகன வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை மேலும் தாமதப்படுத்தினால் ஒட்டுமொத்த போக்குவரத்து துறையினரும் சாலைக்கு வருவதை தவிர வேறு வழியில்லாமல் என வேதனை தெரிவித்துள்ளனா்.